இல்லை அம்பரவானனை நோக்கி தன்னுடைய சீர்வபோதத்தை நீக்கி சிவானுபவத்தின் விருப்பத்தை விளைவிக்கும்படியாக தன்னுடைய விருப்பத்தை ஆனந்த மாலையாக தாழ்த்துகிறார். எனவே ஆனந்த மாலையாக சாத்துகின்ற பொழுது அது காலம் தாழ்த்தியதை நினைத்து விண்ணப்பம் செய்கிறார். இல்லைக்கு வா அழுவோம் என்று சுவாமி வாக்கு கொடுத்தார். இல்லைக்கு வந்த உடன் குழந்தை இல்லை. ஆகியனால இறைவனானவர் சில அருளாளர்களுக்கு சில காரணம் பற்றி தாழ்த்துவார். அப்படி தாழ்த்துகின்ற காரணத்தினாலே இறைவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 10 திருப்பாடல்களால் அங்கே அர்ச்சிக்கிறார். அதான் ஆனந்த மாலை என்று சொல்லப்படுது. இப்படி நான் பக்குவமற்றவனாக இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் எனக்கு நீ அருள்வதற்கு முழு பக்குவம் வருவதற்கு என்னை அடியார்களோடு கூடும்படியாக செய். ஏன் அப்பொழுதுதான் உறவிலே உன்னுடைய சிவானந்த இன்பத்தை நான் உணர முடியும். ஆகினாலே இந்த ஆனந்த மாலையினுடைய நோக்கமே பெருமைமிக்க அடியார்கள் கூட்டத்தில் என்னை முதலில் சேர்த்துவை. அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். என்னால் அறியா பதம் தந்தாயான் இது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆனந்தை பண்ணால் உன்னை பணிந்து ஏற்றும் பழைய அடியாருடன் கூடாது என் நாயகமே விற்பட்டு இங்கிருந்தே நோக்கி வருந்தாய். இக்காலம் காட்டுவதற்கு காரணம் நான் அறிந்து கொண்டேன். அடியார்களோடு நான் கூடி இல்லாத ஒரு காரணத்தால் தான். அதனுடைய விளைவாக பிறவி நோய்க்கு காரணமாக நான் இங்கே இருக்கின்றேன். பிறவி நோய்க்கு விருந்தாக இருக்கின்றேன் என்று விண்ணப்பம் பண்றான். அப்படி விண்ணப்பம் பண்ணுகின்ற அவ தன்னுடைய மனதிலே இருக்கின்ற அந்த எண்ணத்தை அப்படியே முதல் பாடலை சொல்கிறார். பாருங்க அருமையான பாடல். மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தாவிய நுரகம். இந்த பாடல்களை பொருள் சொல்லுகின்ற பொழுது எப்படி கொண்டு கூட்டி படிக்கணுங்கிறத அந்த கொண்டு கூட்டி நான் படிக்கிறேன். மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியன்னுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரனெல்லாம். கல்நேரணைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவலக்கடலில் வீழ்ந்த எந்நேரணையே இனி உன்னை கூடும் வண்ணம் எம்பாயே. கொண்டு கூட்டி இப்படி படித்தாத்தான் பொருள் சரியாக வரும். மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் மின்னேரணைய பூங்கடல்கள் மின்னலை போன்ற திருவடியினை அடியார்களெல்லாம் அடைந்து விட்டார்களே. இந்த மின்னேரணைய பூங்கடல்னு அர்த்தம் என்ன? எப்பொழுதுமே ஞானாசிரியர் ஒரு ஓமை சொல்லுகின்ற பொழுது ஒரு முறை ஓமையாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். முற்று ஓமையா எடுக்கக்கூடாது. ஒரு முறை ஓமைன்னா உதாரணமாக ஒரு போர் வீரன் போரிலே புலி போல் பாய்ந்தான் வரும். இதுல ஒரு முறை ஓமை என்பது சீறி பாய்ந்தான் தான் பொருள் எடுக்கணும். முற்றுமை அடித்து சார் அவருக்கு வால் இருந்துதான், அதுக்கு முன்னால யாரையா அடிச்சு தின்னாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது முற்றுமையில் எடுக்கக்கூடாது. ஒரு முறை ஓமையாகத்தான் எடுக்கணும். ரெண்டாவது ஒரு ஓமை சொல்லுகின்ற பொழுது எதை வைத்து எதை கருவாக வைத்து எதை உள்ள பாங்கினில் வைத்து இந்த செய்தி சொல்லப்படுகிறது இந்த ஓமை சொல்லப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனது திருவடியை சொல்லுகின்ற பொழுது மின்னே நிறைய பூங்கடல்கள் நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருந்தகை மின்னை ஒப்பாய்ப்பார். அங்கே மின் என்று சொல்லக்கூடிய மின்னலே ஒத்தவனை என்று சொல்கிறார். அங்கே மின்னல் என்பதனுடைய உமையினுடைய பொருள் மின்னலானது தோன்றி உடனே மறைந்து விடும். இதே போல எனக்கு நீ உடனே மறைந்து கொண்டாய் என்று அங்கே நீத்தல் விண்ணப்பத்திலே தன்னுடைய பிரிவு துன்பத்தை காட்டுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிற உமை. எனவே அந்த உமை என்பது க்ஷணத்திலே தோன்றி மறைவது.
சுவாமி ரொம்ப நாள் இருந்திருக்கிறார். எப்படி ரொம்ப நாள் இருந்து விண்ணப்பம் பண்ணி உனக்கு தீட்சை செய்ய வைக்க சொல்லி தீட்சையை பண்ணி வச்சு பூசனைகள் எல்லாம் செய்ய முடியாத செய்து ஞானோபதேசம் செய்து அதற்கு பின்பு அங்கே திருப்பணிகள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அதற்கு பின்பு பாண்டியன் ஓலை வர பாண்டியன் ஓலை வந்த பின்பு மதுரைக்கு சென்று நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி இல்லையா இவ்வளவு வேலைகள் பண்ணி பழவடியும் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் சாமி என்ன பண்றான் மாறியதார். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் சாமி சொல்றார் மின்னே அங்கே மின்னை ஒப்பாங்க. என்ன அர்த்தம்? நமக்கு விருப்பமான விருந்தினர்கள் வந்து 10 நாள் தங்குவாங்க, 10 நாள் போயிட்டு வராங்க. என்ன அதுக்குள்ள பெறப்பட்டிய அந்த அன்பின் மிகுதி. மனைவி பூஷன்மேரனோட கூட பிறந்தவங்க வந்தா என்ன வந்து எத்தனை நாள் ஆச்சு வீடு எப்படி கிடக்கும் தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் இவளுக்கு நடனம். ஆனால் தன்னோடு கூட பிறந்தவங்க 10 நாள் இருந்தாலும் என்ன அதுக்குள்ள பிறப்பிட்டீங்க. இதே போல பேரானந்தத்தை திரைத்து கொண்டிருந்த மணிவாசிக பெருந்தகைக்கு அந்த பிரிவு தான் அனுபவித்த நேரம் பெரிதாக இருந்தாலும் பிரிவின் காரணத்தினாலே மின்னலை போன்று மறைந்தார். இங்கே அந்த இடத்துல உடன் தோன்றி மறைவது இங்கே மின்னேர் அணைய பூங்கடல்கள். இந்த மின்னேர் அணைய பூங்கடல்கள் என்றால் ஒளி மிகுந்தது. நாம் காணுகின்ற இந்த உலகிலே ஒளி மிகுந்தது எது என்றால் மின்னல் தான். மின்னலை விட ஒரு ஒளி மிகுந்தது எதுவரைக்கும் எங்கும் கிடையாது. வானமண்டலத்திலே இருக்கிற திருவாதிர நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கு நாம் காணுகின்ற பேரு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் காண்பதிலே நாம் பிரத்யட்சமாக உண்மையாக நாம் தெரிகின்ற அறிந்த ஒரு உண்மை மின்னல் தான் எது மிகுந்த ஒளி மிகுந்தது. அந்த மின்னலை போன்று ஒளி மிகுந்த திருவடியை உடையவர் என்று பொருள்.